புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற விதவிதமான நோய்களைப் பற்றி நாம் பார்த்தோம் சில நோய்கள் தொற்றுக்களாலும் சில நோய்கள் உடல் பலவீனத்தாலும் சில நோய்கள் வேறு உறுப்புகளுடைய பலவீனங்களால் நமக்கு ஏற்படுகின்ற தொந்தரவாகவும் சிலது வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்களாகவும் இருக்கிறத பார்க்கணும் இந்த நோய்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைக்கு நுரையீரல் சளி சேர்ந்து நம்மை சிரமப்படுத்துகின்ற ஆஸ்துமான்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற தமக்க சுவாசம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நோய் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே நுரையீரலுக்குள்ள தண்ணி சேர்ந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும் எப்ப இருமனாலும் சளி வருவதை பார்க்க முடியும் சில நேரங்களில் வெண்மையாகவும் சில நேரங்களில் மஞ்சளாகவும் சில நேரங்களில் பச்சையாகவும் சில நேரங்களில் கட்டி கட்டியாகவும் சளி வெளியில் வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும் என்ன முயற்சி செய்தாலும் ஏது முயற்சி செய்தாலுமே நுரையீரலில் இருக்கக்கூடிய பலவீனங்களுடைய தன்மை அதிகரித்து கொண்டே போவதையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது இரத்த குழாய்கள் மூலமாகவோ மருந்துகளை உள்ளுக்கு செலுத்தினால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் அடைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நிறைய இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு குணப்படுத்துவது இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக தினசரி மருந்துகள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டுமா நிறைய பேரின் என்னிடத்தில் கேள்வி கேட்பதை பார்த்தோம் நேற்று ஒரு அழகான கை மருந்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் கண்டங்கத்திரி தூதுவேலை அதிமரும் தாலிச பத்திரம் இம்பூரல் சம்பந்தப்பட்ட ஒரு சுலபமான கை மருந்து குறிப்பாக கோவிட் மாதிரி நிமோனியா சம்பந்தப்பட்ட தொற்றுக்களிலிருந்து நாம் வெளிவந்த பிறகு மீண்டும் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது இதே போல் மற்றும் ஒரு மருந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது குறிப்பாக ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கால நிறையீரல் தொற்று சம்பந்தப்பட்ட கட்டி கட்டியாக சிமெண்ட்டு போல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சரிகளை உருகி வெளியில் அனுப்பக்கூடிய மிக அழகான ஒரு கை மருந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலேயே ஒரு தேநீர் போல தயாரித்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலும் கூட குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த நான்கு வயது ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அடிக்கடி மாதம் ஒரு முறை சளி ஏற்பட்டு தொண்டைக்கட்டு ஏற்பட்டு தொண்டையில் சதை வளருகின்ற பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு ஏற்பட்டாலுமே அதையும் கூட வேகமாக மாற்றுகின்ற குணம் இருக்கக்கூடிய சிறப்பான அருமருந்து கை இந்த ஒரு மருந்தை நாம் சொல்ல முடியும் என்னென்ன தேவை இதை செய்வதற்கு நான்கே பொருட்கள் தேவை சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்திரி திப்பலி மிகச் சுலபமாக எல்லா நாட்டு மருந்து கடைகளிலையும் கிடைக்கக்கூடிய மிகச் சுலபமாக வீட்டிலேயே உடனடியாக தயார் செய்து சாப்பிடக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்தரி மற்றும் திப்பலி நான்கே பொருள்தான் எப்படி இதை தயார் செய்ய வேண்டும் இரண்டு கிராம் அளவு சீந்தில் கொடி இரண்டு கிராம் அளவு சுக்கு இரண்டு கிராம் அளவு கண்டங்கத்தரி இது எல்லாத்தையும் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து கொள்ள வேண்டும் வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்திரி கஷாயத்தில் ஒரே ஒரு சிட்டிகை திப்பளி சூரணத்தை கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது மிக அழகாக நுரையீரல் மண்டல நோய்கள் குறிப்பாக அடிக்கடி ஏற்படுகின்ற நுரையீரல் தொற்றில் ஆரம்பித்து சைனசைடிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரை அனைத்துமே வேகமாக குணமாகி விடுவதை பார்க்க முடியும் ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற தும்மல் தும்மல் அதிகமாகி மூக்கில் தண்ணீர் வடிதல் தண்ணீர் அதிகமாகி லேசான இருமல் ஆரம்பித்தல் இருமல் அதிகமாகி நுரையீரல் தொற்றாக மாறுதல் நுரையீரல் தொற்றும் அதிகமாகி கட்டி கட்டியாக பச்சை நிறமாக சளிவர ஆரம்பித்தல் மூக்கிலிருந்து நுரையீரல் வரை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி அந்த பாதிப்புக்கு உள்ள ஆகுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக நிச்சயமாக இந்த சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்தறி திப்பலி இந்த கஷாயத்தை நாம் உபயோகப்படுத்தலாம் மிகப்பெரிய ஒரு அருமருந்து சொல்லலாம் நீண்ட காலமாக ஆஸ்துமா நோயினால் அவதிப்படுபவர்கள் குழந்தைகள் டான்சுலைட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் இவன் கோவிட் தொற்றுக்கு பிறகு ஏற்படுகின்ற நுரையீரல் பலவீனம் குறிப்பாக நடக்கும்போது படிக்கட்டுகள் ஏறும்போது படிக்கட்டுகள் இறங்கும் போது எடை தூக்கி கொண்டு நடக்கும் வழக்கமாக செய்கின்ற சமையல் வேலையை கூட செய்ய முடியவில்லை மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறது ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கூட என்னால் பேச முடியவில்லை இந்த மாதிரி சிரமங்களால் அவதிப்படுபவர்கள் கூட மிக அழகாக வேகமாக குணமாவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மிக நிச்சயமாக இந்த அழகான இந்த சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்திரி திப்பளி சூரணம் கலந்த இந்த ஒரு ஒரு மூலிகை தேநீரை நாம் சொல்ல முடியும் நிறைய பேர் மருந்துகள் தினசரி சாப்பிட்டு ஊசி மருந்துகள் இட்டு உடல்ல இருக்கக்கூடிய பாதிப்பை குறைத்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பாதிப்புகள் தீரவில்லை அந்த பாதிப்புகள் குறையவே இல்லைன்னு வருத்தத்தில் இருப்பவர்கள் கூட விலையில்லா மருந்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டிலேயே இதை சுலபமாக செய்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நுரையீரல் மண்டலம் சார்ந்த எல்லாவிதமான சிரமங்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்ப்பது மட்டுமல்ல நுரையீரல் ஆரோக்கியம் பெற்று நன்றாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையையும் நாம் வாழ முடியும் நாளை மற்றும் ஒரு நுரையீரல் மண்டலம் சார்ந்த ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்